சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் நிதியுதவியுடன் 389.42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய சதுக்கு திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள கத்திப்பாரா மேம்பாலத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கம் பணிகளையும் முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். மேம்பாலத்தின் கீழ் 14 கோடி ரூபாய் செலவில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் பூங்கா, வணிக வளாகங்கள், திறந்தவெளி உணவகங்கள் மற்றும் பேருந்து நிறுத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளும் வெளியூர்களிலிருந்து சென்னை வரும் பயணிகளின் வசதிக்காக இவை கட்டப்பட்டு வருகின்றன. ஆலந்தூர் மெட்ரோ ரயில் பயணிகள் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பூந்தமல்லி மார்க்கம் வழியாக செல்வதற்கு இந்த பேருந்து நிலையம் உதவிகரமாக இருக்கும். 5.9 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் இவற்றை ஆய்வு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை அருகில் தெள்ளி அகரம் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயில் பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். நடந்து வரும் பணிகள் குறித்து மெட்ரோ ரயில் அதிகாரிகள் புகைப்படங்கள் மற்றும் வரைபடங்கள் மூலம் முதலமைச்சருக்கு விளக்கம் அளித்தனர். கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து தமிழ், இந்தி, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நீட் தேர்வின் தாக்கம் குறித்த நீதிபதி ஏ கே ராஜன் குழுவின் அறிக்கையை அளித்தாா்.